கிராம மிஷினரி இயக்கத்தோட குட்டி ஸ்பெஷல். ஹாய் குட்டி, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நீங்க வார வாரம் சண்டே கிளாஸ்க்கு போற மாதிரியே அருண்கிற ரெண்டாம் வகுப்பு படிக்கிற தம்பியும் சண்டே கிளாஸ்க்கு தவறாம போவான். அந்த தம்பியோட வாழ்க்கையில ஏசப்பா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதுல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் நாம இப்ப கேட்க போறோம். ரெடியா இருக்கிறீங்களா? அருணுக்கு அம்மா கிடையாது, அவனுக்கு எல்லாமே அப்பா தான். அப்பா மூட்டை தூக்குற வேலை செஞ்சுதான் அருணை படிக்க வச்சாங்க. தினமும் கிடைக்கிற கொஞ்ச பணத்துல இருந்து நைட்டு சாப்பாடு ரெண்டு பேருக்கும் வாங்குவாங்க. மத்தியானம் அருண் சத்துணவுலயே சாப்பிட்டுக்குருவான். திங்கக்கிழமை காலையில வகுப்பறைக்குல வந்த டீச்சர், யாரெல்லாம் இன்னும் 10 ரூபாய் கொடுத்து நம்ம ஸ்கூல் பேட்ச் வாங்காம இருக்கிறீங்க? வாங்காதவங்களாம் சீக்கிரமா வாங்கிடணும், இல்லாட்டா நாளைக்கு கிளாஸ்க்குள்ளேயே நீங்க வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அருண் வீட்டுக்கு வந்ததும் அப்பா கிட்ட, அப்பா எனக்கு நீங்க 10 ரூபாய் நாளைக்கு தரணும்ப்பா, எங்க ஸ்கூல் பேட்ச் நான் வாங்கணும்னு சொன்னான். சரி அருண், நாளைக்கு காலையிலேயே நீ ஸ்கூலுக்கு போகும்போது நான் தந்துடுறேன்னு அப்பா சொன்னாரு. அருண் ஸ்கூலுக்கு போற தூரம் ரொம்ப தூரமா இருந்ததால அப்பா தான் சைக்கிள்ல கொண்டு போய் விடுவாரு. அன்னைக்கு சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பா, எனக்கு நீங்க இன்னும் 10 ரூபாய் தரலையேன்னு கேட்டான் அருண். அப்பா சொன்னாங்க, ஐயோ மகனே, இப்போ பணம் என்கிட்ட இல்லையே, வீட்டுல இருந்தும் நான் பணம் எடுத்துட்டு வராம வந்துட்டேனேன்னு அங்கல் அழைச்சு போனாரு. உடனே அருண் சொன்னா, அப்பா கவலைப்படாதீங்க, எங்க சண்டே கிளாஸ் அக்கா எது வேணும்னாலும் நீங்க ஏசப்பா கிட்ட கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்கப்பா. நான் இப்ப ஏசப்பாட்ட கேக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஜெபம் பண்ணுனா பாத்துக்கோங்களே. அவன் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே காக்கா மேல ஏதோ ஒன்னு தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. என்னதுன்னு சொல்லி எடுத்து பார்த்தா அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். அது என்ன தெரியுமா? அருணோட ஸ்கூல் பேட்ச். உடனே அப்பா சொன்னாரு, உண்மையாகவே நீ ஏசப்பா கிட்ட கேட்ட உடனேயே உனக்கு பதில் கொடுத்துட்டாரு, பாத்தியா, ஆச்சரியமா இருக்குல்ல, ஏசப்பா எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போனாங்க. என்ன குட்டீஸ், உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுல்ல? அட, இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு கூட நீங்க யோசிக்கலாம். பைபிள்ல எலியாங்கிற தேவனுடைய மனுஷனுக்கு காக்கா என்ன கொடுத்துச்சு தெரியுமா? அப்பமும் மட்டனும் கொண்டு வந்து தந்துச்சு. சர்வ சிருஷ்டியையும் படைச்ச ஏசப்பாவோட வார்த்தைக்கு எல்லா சிருஷ்டியும் கீழ்ப்படிஞ்சுதானே ஆகணும். உன்னோட தேவை என்னவா இருந்தாலும் சரி, நீ ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணுனா நிச்சயம் உனக்கு ஆச்சரியமான பதிலை தருவார். ஓகேவா? இன்னைக்குரிய மனப்பாட வசனமும் பாட்டும் கத்துக்கலாமா? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். லூக்கா 11:9-10 இயேசுவின் நாமத்தினாலே எதை நீ கேட்டாலும், இயேசுவின் நாமத்தினாலே எதை நீ கேட்டாலும் அதை நான் தருவேன் என்றார் இயேசு. கேட்டுப்பாரு, நீ கேட்டுப்பாரு, எதை வேண்டுமானாலும் கேட்டுப்பாரு, கேட்டுப்பாரு, நீ கேட்டுப்பாரு, எதை வேண்டுமானாலும் கேட்டுப்பாரு, விசுவாசத்தோடு கேட்டுப்பாரு, அதையே உனக்கு தந்திடுவாரு இயேசு. என் இயேசு.